பார்க்கப்பட்டு வந்து இளம் வயசுலேயே நரம்புடி சில பேர்த்துக்கு வரும். சத்து இல்லாமல் வந்து இப்போ உள்ள காலத்துலாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்கள்லேருந்து இளம் வயசுலேயே வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கூட வர வருது. இப்போ அப்படி உள்ளவங்களுக்கான டிப்ஸ் தான் இது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, எந்த சைடு எஃபெக்டும் இல்லாத. நம்ம கிடைக்கிறது ஈஸியாக கிடைக்கக்கூடியது தான், ரொம்ப கஷ்டமானது கிடையாது. நம்ம ஈஸியாக கிடைக்கக்கூடிய வச்சு நம்ம எப்படி நரம்புடியை வந்து போக்குறது, கருகருன்னு வர வைக்கிறது அப்படின்னு தான் நான் உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்ல போகிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரிப்பொடி. அவுரிப்பொடின்னு சொல்லுவாங்க, எல்லா ஸ்டோர்லேயும் கிடைக்குது. அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அது ஒரு பார்த்துட்டு இது பார்த்தீங்கன்னா அஞ்சனிக்கல், அதாவது சுர்மாக்கல்னு சொல்லுவாங்க. இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நாங்கள் ஏற்கனவே வீடியோவில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இது வந்து முஸ்லீம்களுக்கு தெரியும், அவங்க யூஸ் பண்ணுற கல் தான். ஆனால் வந்து இது வந்து நம்ம இதை வந்து தமிழில் வந்து அஞ்சனிக்கல்னு சொல்லுவாங்க. ஸ்டோரில் வந்து அஞ்சனிக்கல்னு சொல்லி கூட வாங்கிக்கலாம். இந்த சுர்மாக்கல்ல வந்து நம்ம வந்து இது இருக்குது பார்த்தீங்களா, கல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்லை உரைச்சி அந்த பவுடர் எடுத்து வச்சுக்கணும். நம்ம வந்து இந்த கல் சுர்மா கல் இருக்கவங்கள்ட்ட வந்து அது மாதிரி யூஸ் பண்ணுவோம். நான் வந்து பவுடரே வச்சுருக்கேன், சுர்மா பவுடரே வச்சுருக்கேன். அதனால வந்து நான் இதை யூஸ் பண்ணி தான் செஞ்சு காட்ட போகிறேன். நம்ம வந்து அவுரிப்பொடி வந்து நம்ம ஒரு கப் எடுத்துக்கணும், ஒரு கப்பில் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கணும். பவுலில் நான் இப்போ ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதோட நம்ம வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இதில் வந்து அவுரிப்பொடி வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறாங்க. இதில் வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கணும். அதாவது இந்த பவுடர் வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் எடுத்தால் அதோட கம்மி, அதில் பாதி தான் நம்ம வந்து சுர்மா பவுடர் எடுத்துக்கணும். நான் வந்து இதில் எடுத்துக்கிறேன். இது ரொம்பவே நல்லது, உங்களுக்கு கூடிச்சுக்கிற நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டுருக்கோம், இது ரொம்பவே நல்ல ரிசல்ட் தருது. இது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இந்த பவுடர் நான் வந்து சேர்த்துக்கிறேன், அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து வாட்டர் சேர்த்துக்கிறோம். லைட்டாக தான் தண்ணி ஊற்றணும், ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. லைட்டாக ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா வந்து நம்ம முகத்தில் வந்து அப்படி நான் கூட கொஞ்சம் நிறையா தான் ஊற்றிட்டேன். இதோட கம்மியாக தான் தண்ணி வந்து ஆட் பண்ணணும். நல்ல பேஸ்ட் மாதிரி இருக்கணும், இப்போ தண்ணியாக இருக்கணும், பேஸ்ட் மாதிரி இருக்கணும். இதை வந்து நம்ம தலையில் பார்த்தீங்கன்னா நரம்புடி எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுரிப்பொடியை நம்ம தனியாக கூட யூஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணாலும் நமக்கு வந்து கருகருந்தான் முடி கெடுக்கும். இந்த சுர்மாவை தனியாக கலத்தி அப்ளை பண்ணாலும் வந்து நமக்கு வந்து கருகர முடி கெடுக்கும். கூடி ஆனால் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து நல்ல ரிசல்ட்டை தரும். அதனால் வந்து நம்ம ரெண்டையும் வந்து மிக்ஸ் பண்ணால் ரொம்பவே நல்லது. பவர் வந்து அந்த அஞ்சனை கல்லில் இருக்குது. நிறைய பேருக்கு வந்து தெரியாது, அவங்களாம் தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ரொம்பவே நல்லது, நமக்கு வந்து குளிர்ச்சியை தரும், எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. இது மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து எங்கெங்கே வெல்ல முடியிருக்கோ அவங்க வந்து அங்கெங்கே வந்து இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தலையை வந்து வாஷ் பண்ணிட்டா இது வந்து கலர் வந்து இது வந்து வீக்லி ட்வைஸை வந்து நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். இது ரொம்பவே நல்ல ரிசல்ட் தரும். இது நாங்கள் இதை வந்து செய்ய செய்ய இளநரை வந்து மறைஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.